கேபிள் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒயர்லெஸில் நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம லைசன்ஸ் எடுக்கணும். அந்த ISP லைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ISP லைசன்ஸ் எடுத்தால் மட்டுமே நம்ம இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் அந்த ISP லைசன்ஸ் எடுக்கலனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே எடுத்தவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி வந்து செயல்படலாம். இப்போ இந்த ISP லைசன்ஸ் பற்றி பார்க்கலாம். ISP லைசன்ஸ் பார்த்திங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிஞ்சிருக்கு. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. கிளாஸ் ஏ லைசன்ஸ் பார்த்திங்கன்னா பேன் இண்டியா லைசன்ஸ், இந்தியா முழுவதும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். கிளாஸ் பி லைசன்ஸ் பார்த்திங்கன்னா 20 மேஜர் ஸ்டேட்ஸில் நீங்கள் பண்ணலாம். அந்த கிளாஸ் பி லைசன்ஸ் எடுத்திங்கன்னா 20 மேஜர் ஸ்டேட்ஸில் வந்து நீங்கள் ஸ்டேட் வைஸில் பண்ணலாம். ஸ்டேட் வைஸில் நீங்கள் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த கிளாஸ் சி லைசன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு SSA கேட்டகரியில் பிரிச்சுருக்காங்க. அதாவது 2 டிஸ்ட்ரிக் இல்லை 3 டிஸ்ட்ரிக் இல்லை 1 டிஸ்ட்ரிக், அது எப்படி பேஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து அது அந்த மாதிரி. அந்த கிளாஸ் சி லைசன்ஸ் வந்து லாஸ்ட் கேட்டகரி. அந்த லைசன்ஸும் நீங்கள் எடுத்து நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைசன்ஸோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் லைசன்ஸ் கொடுப்பாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி லைசன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ் ஃபீ இருக்குது. அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த லைசன்ஸ் எடுக்கலைனாலும் நீங்கள் இந்த இன்டர்நெட் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒயர்லெஸ் இன்டர்நெட் பிஸ்னஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். எப்படி பண்ணணும்னா, ஏற்கனவே எடுத்து லைசன்ஸ் எடுத்துருக்கவங்ககிட்ட நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக அக்ரிமெண்ட் போட்டு அவங்க லைசன்ஸ் வச்சே நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து லைசன்ஸ் பார்த்துட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் எடுத்துகிட்ட பிறகு பேண்ட்வித். இப்போது நமக்கு வந்து இப்போ லைசன்ஸ் எடுத்துட்டோம். இப்போ இன்டர்நெட் பேண்ட்வித் நமக்கு வேணும் இல்லையா? அந்த பேண்ட்வித் வச்சு தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ பேண்ட்வித் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பேண்ட்வித் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. மேஜர் இன்டர்நெட் பேண்ட்வித் ப்ரொவைடர்ஸ் வந்து பேண்ட்வித் பார்த்திங்கன்னா இப்போ மேஜர் இன்டர்நெட் பேண்ட்வித் ப்ரொவைடர் இருக்காங்க நம்ம இந்தியாவில். அவங்க பார்த்திங்கன்னா BSNL, GEO, Vodafone, Atel அவங்க தான் மேஜர் இன்டர்நெட் பேண்ட்வித் ப்ரொவைடர்ஸ். அவங்க வந்து வேர்ல்டு வைடாக வந்து நம்ம ஃபைபர் கேபிள்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அது மூலிமா அவங்க வந்து இன்டர்நெட் பேண்ட்வித் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நமக்கு என்ன பேண்ட்வித் தேவையோ, நமக்கு எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து பேண்ட்வித் வந்து அவங்கக்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் பேண்ட்வித் வந்து லீஸ் பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 45 MBPSலேருந்து நீங்கள் பேண்ட்வித் வந்து லீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 STM எடுக்கலாம். 1 STM பார்த்திங்கன்னா 155 MBPS வரும். நீங்கள் 1 GBPS கூட எடுத்துக்கலாம், இல்லை 10 GBPS கூட எடுத்துக்கலாம். பேஸ்ட் அப் ஆன் ஒரு நீட், எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து பேண்ட்வித் வந்து நீங்கள் வந்து அந்த பேண்ட்வித் ப்ரொவைடர் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு பேண்ட்வித் வந்து லீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்க வந்து எங்கே சொல்கிறாங்களோ அந்த டவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த பேண்ட்வித்தை வந்து உங்கள் எண்டுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். ஃபைபர் மூலயமா கொண்டு வந்துடலாம் உங்கள் எண்டுக்கு. இப்போ நம்ம வந்து பேண்ட்வித்தை நம்ம பார்த்தாச்சு. பேண்ட்வித்தை எப்படி எடுக்கணும், யார்கிட்ட எடுக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன தேவைன்னா உங்களுக்கு வந்து ரவுட்டர் தேவை. அதாவது என்ன ரவுட்டர்னால் MikroTik ரவுட்டர்னு சொல்லுவாங்க, க்ளவுட் கோர் ரவுட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. MikroTik வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. MikroTik ரவுட்டர் எதுக்குன்னா, இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு, அந்த கண்ட்ரோல் எல்லாமே அதில் வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் எல்லாமே, அது எல்லா விதமான கண்ட்ரோல் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான டூலும் வந்து அந்த ரவுட்டரில் இருக்குது. அந்த ரவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப் டு 4000 கிளைண்ட்ஸ் வரைக்கும் கூட அது வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த ரவுட்டரை வந்து நீங்கள் வாங்கணும். அந்த ரவுட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு TPPoE மெத்தடும் இருக்குது, ஹாட்ஸ்பாட் மெத்தடும் இருக்குது, ஸ்டாட்டிக் ஐபி மெத்தடும் இருக்குது. எந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இந்த ரவுட்டரை வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை கான்ஃபிகர் பண்ணிடணும். உங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டர்நெட் அதுலேருந்து ப்ளக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து அவுட் எடுத்து கஸ்டமருக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் இது அதுக்காக மெயினாக வந்து இந்த ரவுட்டர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும். இப்போ ரவுட்டர் பார்த்துட்டோம், ரவுட்டர் எதுக்காகன்னு பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சர்வர் போடணும். என்ன சர்வர் போடணும்? கேட்ச் சர்வர் போடணும். கேட்ச் சர்வர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். அது சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிடணும். கேட்ச் சர்வர் எதுக்காகன்னா, இப்போது கிளைண்ட் வந்து ஒரு வெப்பேஜ் அக்சஸ் பண்ணுறாருன்னா அது டேரெக்டாக அந்த சர்வர்லேருந்து உங்கள் சர்வருக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். கொஞ்சம் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகிட்டு அந்த கஸ்டமருக்கு போகும். அப்போ அடுத்த வாட்டி திருப்பி வந்து அந்த கிளைண்ட்டை வந்து அந்த வெப்சைட்டை கெட் பண்ண சொல்ல உங்கள் சர்வர்லேருந்து அதை ஷோ பண்ணும் அவருக்கு. அது வந்து கொஞ்சம் ஸ்பீட், இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு வந்து அது உதவும். அந்த கேட்ச் சர்வர் வந்து மெயினாக நீங்கள் போட்டாகணும். அடுத்த சர்வர் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ் சர்வர் சாஃப்ட்வேர். அதாவது பில்லிங்காக நீங்கள் வந்து ரேடியஸ் பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து போட்டாகணும். அந்த ரேடியஸ் பில்லிங் சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னா, கிளைண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் அதை ஸ்டோர் ஆகும். அவர் என்னென்ன வெப்சைட் பார்க்குறாரு, எந்தெந்த நேரத்தில் லாகின் பண்ணுறாரு, லாக் அவுட் பண்ணுறாரு, என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாரு, எல்லா கம்ப்ளீட் டேட்டா பேஸ் வந்து இதை மெயின்டைன் ஆகும். இந்த ISP லைசன்ஸ் எடுத்தவங்களுக்கு எல்லாமே இந்த டேட்டா பேஸ் வந்து மெயினான ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளோ இல்லீகல் வேலை நடக்கும் இன்டர்நெட்டில் பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து இந்த ரேடியஸ் பில்லிங் சர்வரில் எல்லா டேட்டாவும் வந்து அது மானிட்டர் ஆகிட்டே இருக்கும். என்னென்ன சைட் எங்கெங்கே போகிறாங்க, எப்படி போறாங்க என்ன சைட்டை வந்து பிளாக் பண்ணனும் எல்லாமே கம்ப்ளீட் டேட்டாபேஸ் வந்து இதல வந்து இதல வந்துரும் அந்த ரேடியஸ் பில்லிங் சர்வர்ல வந்து உங்களுக்கு வந்துரும் சோ அந்த ரேடியஸ் பில்லிங் சர்வர் வெரி இம்பார்ட்டன்ட்டான ஒரு திங் வந்து அந்த ISP பிசினஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட்டான ஒரு திங் சோ இந்த ரேடியஸ் சர்வர் வந்து கண்டிப்பா நீங்க வந்து போட்டே ஆகணும் சர்வர் பார்த்துட்டோம் சர்வர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இப்ப முடிச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விட்சஸ் வாங்கணும் And the 1G switches or 10G switches based upon the need பொறுத்து நீங்க வந்து switches வந்து வாங்கிட்டோம் and distribute switch மூலமா தான் distribute பண்ண போறோம் அதுக்காக நீங்க வந்து கண்டிப்பா அந்த switches வந்து வாங்கியாகணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே முடிச்சாச்சு இப்ப இன்டர்நெட் வந்து நமக்கிட்ட வந்திருச்சு எல்லா வேலையும் நம்ம முடிச்சாச்சு இப்ப distribution பண்ண போறோம் எப்படி distribution பண்ண போறோம்னா whether நீங்க OLT வச்சு fiber மூலமா distribute பண்ணலாம் இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா tower மூலமா distribute பண்ணலாம் அது wifi tower மூலமா distribute பண்ணலாம் இப்போ வந்து டவர் பார்க்க போறோம் டவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 feet இருக்கணும் கண்டிப்பா 33 meters or 100 feet கண்டிப்பா அந்த டவரோட ஹைட் இருக்கணும் ஏனா 빌டிங்கை விட எல்லா 빌டிங்கை விட கொஞ்சம் உங்க டவர் வந்து ஹைட்டா இருந்தா மட்டும் தான் சிக்னல்ஸ் வந்து சரவுண்டிங்ல வந்து ரீச் பண்ண முடியும் நம்மளால வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேக்க முடியும் வயர்லெஸ்ல சோ டவரோட ஹைட் வந்து மினிமம் வந்து 100 feet டவர் இருக்கணும் based upon your need கேத்த மாதிரி உங்க இடத்துல மலை இருந்துச்சுனா நீங்க அதிகமா டவர் தான் போட்டாவணும் 2-3 டவர் கூட போட வேண்டிய நிலைமை வரும் மலைகள் இருந்தால் So வந்து டவர் ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 100 feet டவர் இருந்தே ஆகணும் சோ டவர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு இப்போ டவர் முடிச்சிட்டோம் அடுத்து பார்க்க போறோம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்டனா இப்போ டவர் போட்டாச்சு இந்த டவர்ல இருந்து எப்படி சிக்னலை வந்து கஸ்டமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு என்ன தேவைன்னா ஆண்டனா தேவை என்ன ஆண்டனா பாத்தீங்கன்னா 5 GHz ஆண்டனா இருக்கு 2.5 GHz ஆண்டனா இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா point to point ஆண்டனாவும் இருக்கு point to multi point ஆண்டனா இருக்கு செக்டார் ஆண்டனா இருக்கு செக்டார் ஆண்டனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆண்டனா வரும் ஒரு டவர்ல வந்து பாத்தீங்கன்னா 120 டிகிரி ரேடியஸ்ல 3 ஆண்டனா மாட்ட போறோம் மாட்டிட்டு அந்த ஆண்டனால வந்து பாத்தீங்கன்னா அதோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸिमम வந்து 5 to 6 km வரைக்கும் எடுக்கும் ஒரு நல்ல சிக்னல் கொடுக்கும் சோ அங்க வந்து எல்லா நீங்க கஸ்டமரோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ரிசீவிங் எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு CPE போணும் CPE பாத்தீங்கன்னா அதே சேம் ஆண்டனா தான் அந்த கிரிட் ஆண்டனா யூஸ் பண்ணலாம் நீங்க அதாவது டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆண்டனா வருது பீம் ஆண்டனா வருது பவர் பீம் ஆண்டனா வருது நானோ பீம் ஆண்டனா வருது டிஃபரண்ட் டைப்ஸா வந்து நிறைய கம்பெனிஸ்ல வருது சோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆண்டனா வேணுமோ அந்த மாதிரி ஆண்டனா வச்சு நீங்க வந்து செக்டார் ஆண்டனால இருந்து வர சிக்னலை வந்து நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் இல்ல நான் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து நான் கனெக்ட் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க பாயிண்ட் டு பாயிண்ட் ஆண்டனாவும் வாங்கிக்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் ஆண்டனா பார்த்தா பீம் ஆண்டனா வருது பவர் பீம் ஆண்டனா வருது சோ அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் நீங்க அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அந்த லிங்க் அந்த போய் பாத்தீங்கன்னா என்ன லொகேஷன் நீங்க போடிங்கன்னா அது எந்த டிகிரில நீங்க ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணனும் எல்லாமே டீடைல்ஸும் அதல வந்துரும் நீங்க அதல பாத்துக்கலாம் அத பொறுத்து நீங்க வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ஆண்டனா வந்து நீங்க வந்து அத லொகேட் பண்ணி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்ட பிறகு இந்த ரெண்டு ஆண்டனாவை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரூபுட் எடுக்கணும் அது அலைன்மென்ட் கரெக்ட்டா வச்சிட்டீங்கன்னா த்ரூபுட் வரும் எவ்வளவு சிக்னல் வந்து ரெண்டுத்துலயும் கிடைக்குது அதுக்கு பொறுத்து வந்து ஸ்பீட் கிடைக்கும் அப்பதான் வந்து 1 GBPS கிடைக்குதா இல்ல 150 Mbps கிடைக்குதா அந்த த்ரூபுட் பொறுத்து தான் சிக்னல் எவ்வளவு கிடைக்குதுன்னு பொறுத்து தான் சிக்னல் வந்து அசைன் ஆகும் அந்த ஆண்டனால அதுக்கு அப்புறம் சிக்னல் கிடைச்சிரும் இப்போ நம்ம கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆண்டனாவை பாத்தீங்கன்னா சிக்னல் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும் அந்த ரெண்டு ஆண்டனா கனெக்ட் ஆயிட்ட பிறகு இப்போ நம்மளோட சிக்னல் வந்து கஸ்டமர் பிளேஸ்க்கு போயிடுச்சு கஸ்டமர் பிளேஸ்க்கு போயிட்ட பிறகு நீங்க வந்து நம்ம யூசர் நேம் MikroTik ரவுட்டர் வச்சு நம்ம யூசர் நேம் கிரியேட் பண்ணோம் இல்லையா அந்த யூசர் நேமை வந்து நீங்க இதல போட்டு நீங்க வந்து யூசர் நேம் யூசரை வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன டாபிக் வரணும் பாத்தீங்கன்னா டாரிஃப் என்ன டாரிஃப் போடலாம் அப்படினு பார்த்தா உங்க எஸ்டிமேஷன் தான் அது டாரிஃப் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க ISP லைசென்ஸ் எடுத்துக்கிங்க சோ you can create your own tariff வந்து நீங்க ஓனா கிரியேட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து GST ஆட் பண்ண போறீங்க 18% GST வந்து ஆட் பண்ண போறீங்க சோ டாரிஃப் வந்து உங்க ஓன் டாரிஃப் தான் நீங்க எவ்வளவுனா கொடுக்கலாம் அது உங்களோட விருப்பம் ப்ளஸ் வந்து நீங்க GST ஆட் பண்ண போறீங்க GST ஆட் பண்ணி டாரிஃப் வந்து நீங்க கிரியேட் பண்ணி போறீங்க இவ்வளவுதாங்க சிம்பிளான விஷயம் தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்றது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் நீங்க எப்படி பண்ண போறீங்க ஃபைபர்ல பண்ண போறீங்களா இல்ல வயர்லெஸ்ல பண்ண போறீங்களா அது உங்க விருப்பம் இதுதான் ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு பேசிக் பிரின்சிபல் தான் எங்க வந்து மாறுதுனா ஆண்டனான்ற ஒரு செக்ஷன்ல தான் வந்து மாறுது அத நீங்க வந்து OLT யூஸ் பண்ணீங்கனா ஃபைபர்ல கொடுக்க போறீங்க இல்ல நான் ஆண்டனால வயர்லெஸ்ல கொடுக்கறேன்னா ஆண்டனா யூஸ் பண்ணி வயர்லெஸ்ல கொடுக்கலாம் ரெண்டுமே சேம் தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன்ல தான் கொஞ்சம் சில மாற்றங்கள் வரும் மத்தபடி எல்லாமே இந்த பிசினஸை பொறுத்தவரைக்கும் சேமான ஒரு கான்செப்ட் தான் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்திருக்கேன் இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் இதுல உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுங்க நாங்க வந்து பார்த்துட்டு ரிப்ளை கொடுக்கிறோம் உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா நீங்க கீழ நம்பர் கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டீடைலா நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம கேபிள் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்